கேரளாவில் கடந்த சில மாதங்களாக வரதட்சணை கொடுமை சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு வருது. குறிப்பாக கடந்த மாதம் மட்டும் கேரளாவில் விஸ்மயா, சுசித்ரா உள்ளிட்ட மூன்று இளம்பெண்கள் வரதட்சணை கொடுமை காரணமாக மரணம் அடைஞ்சிருந்தாங்க. இந்த சம்பவங்கள் நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது கேரளாவைச் சேர்ந்த இசைக்கலைஞர் ஒருவர் கல்யாணத்துக்காக தன்னோட மனைவி அணிந்து வந்த அனைத்து நகைகளையும் மனைவி குடும்பத்தாரிடம் ஒப்படைச்சிருக்கிறார். யார் அவர்? வாங்க பார்க்கலாம். ஆலப்புழா மாவட்டம் நூரநாடு பகுதியைச் சேர்ந்தவர் தான் சதீஷ். இவர் ஒரு நாதஸ்வர இசைக்கலைஞர். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஸ்ருதிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுச்சு. நிச்சயத்தின் போதே தனக்கு வரதட்சணை எதுவும் வேண்டாம் அப்படின்னு சதீஷ் திட்டவட்டமாக கூறியிருந்தார். இந்த நிலையில கடந்த வியாழக்கிழமை அங்குள்ள கோயில் ஒன்றில் இவங்க இருவருக்கும் திருமணம் நடந்துச்சு. கல்யாணத்துக்காக மணப்பெண் ஸ்ருதி தனது பெற்றோர் சீதனமாக கொடுத்த 50 பவுன் நகைகளை அணிஞ்சு மணமேடைக்கு வந்தார். இதை கண்ட மணமகன் சதீஷ் தனக்கு வரதட்சணை வேண்டாம் அப்படின்னு சொன்ன கொள்கையில மணப்பெண் அணிந்திருக்கும் நகையும் சேரும் அப்படின்னு ஸ்ருதிட்ட சொல்லியிருக்கிறார். வேணா ஸ்ருதி விருப்பப்பட்டா 2 வளையல்களை மட்டும் அணிஞ்சிட்டு மீதி நகைகளை பெற்றோரிடம் ஒப்படைக்கும்படி சதீஷ் அவர்கிட்ட கூறியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து தாலி கட்டியவுடன் மணமகள் கழுத்தில் இருந்த நகைகள் அனைத்தும் கோவில் பூசாரி மற்றும் உறவினர்கள் முன்னிலையில மணமகள் வீட்டாரிடம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. சதீஷ் மற்றும் அவருடைய பெற்றோர் ஆகிய அனைவரும் சேர்ந்து இந்த நகைகளை மணமகள் குடும்பத்தார்கிட்ட ஒப்படைச்சாங்க. சதீஷோட இந்த செயல் தற்போது சமூக வலைதளங்கள்ல பாராட்ட பெற்று வருது.